अस्सलाम वालेकुम। हाय हेलो गाइस, वेलकम बैक टू अवर अबू निशा चैनल। इनकी नम्बर वीडियो लेना पाक पोरो ना चिकन बिरयानी एप्डी सेयिरदु अप्पडी पाक पोरो। एक्चुअली नीक वंदु संडे संडे नाले नम्म एल्लारुक्कुम नाबुगरदु नदे बिरयानी। मोस्टली एनक्कु वंदु चिकन बिरयानी रोम्बा पिडिक्कुम। बिरयानी अडिक्कडने सोल्लाम एंग मामी वंदु चिकन बिरयानी रोम्बा सूपरा सेय्वांगा। सो अवंगा एप्डी सेय्रांगानु नम्म वीडियोला पार्त्तु तेरिंजिक्कलाम। ओकेवा, वांगा वीडियोक्कुल्ला पोलाम। ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பெரிய சைஸு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அதை வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா மசியணும். மசித்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்க ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா அதை வந்துட்டு மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அதில் நம்ம வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அதில் செஞ்சுட்டு சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்காவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அப்புறம் நம்ம உப்பு போட்டு அதை நல்லா வந்துட்டு கிளறி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சோண்டு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப தயிர்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துட்டு நல்லா நாங்கள் கிளறி விட்டுறோம். தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சா? ஆ, வதங்கிடுச்சு மாமி. இது கணக்கு படி பார்த்தா எத்தனை ஸ்பூன் மாமி? இது ஒரு 3 ஸ்பூன் போட்டா போதும். 4 கிளாஸ் அரிசிக்கு சரி, 4 கிளாஸ் அரிசிக்கு 3 ஸ்பூன் போட்டா போதும். மிளகாத்தூள் தானே மாமி? மிளகாத்தூள். அரிசிக்கு 4 ஸ்பூன் போடலாம். இதுவே வாசனை நல்லா வருது. இது எத்தனை கிளாஸ்? 4 கிளாஸ்க்கு தண்ணி. ரெண்டாச்சு மாமி இது வரைக்கும். 3 இப்போ கொதிக்க விட்டுறணும்ல மாமி? அப்புறம் இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு ஃபுல்லாக வைக்கவா இல்லை எப்படி மாமி? ஃபுல்லாக
இப்போ நான் வந்துட்டு பிரியாணி அரிசியை நல்லா ஒரு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் வந்துட்டு நான் வந்துட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை வந்துட்டு நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு கேசரி போட்டு அதில் ஒரு 2 டிராப் வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம பிரியாணி ஒரு சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கடையில் கிடைக்கும்ல பிரியாணி, அதில் ஒரு ஒரு ரைஸ் மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபைனலி நம்ம பிரியாணி ரெடி. வாவ், சூப்பர் மம்மி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அண்ட் அப்படி போய் சூடாக பிரியாணி சாப்பிட போகிறேன். ஓகே காய்ஸ், டாட்டா.